ஆகவே மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிளேஸ்ல வந்து வந்திருக்கோம். ஸோ அழகான பூனைக்கு பாருங்களேன். ஸோ நாம் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். அந்த இடத்துல வந்து நான் ஒரு கோவில் வந்து பார்த்தேன். ஸோ சாரியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பெரிய 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 சாமியெல்லாம் பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்குல்ல அதெல்லாம் இங்கே பார்க்க, அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அந்த இடத்துல வந்து குண்டும் செளி செளியாக இருக்கா, அதனால் வந்து உள்ளே கால் வைக்க பயமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கோவில். பட் கோவில் அடைச்சிருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாமியை. இந்த சாமியை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு சாங் உண்டு, அந்த கருப்பும் பாசத்தை நீ அழந்து பார்க்காத, அந்த அழந்து பார்க்கத்தான் இந்த கடலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு. ஸோ அந்த பாட்டுக்கு இந்த இது நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன், அங்கே தான் ஃபங்க்ஷன், கல்யாண மண்டபம். ஸோ அங்கே தான் வந்தோம். நல்லாயிருக்குல்ல அந்த சாமி. நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்தேன், அதில் இருந்து போடுறேன். இது நேராக மெயின் ரோடு. ஸோ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னா, இப்போ நாகர்கோவில், நாகர்கோவில் கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். என்ன கோவில்னா, ஸ்ரீ எருக்கல் எருக்கலங்கி காவ், இது வாசிக்கலை, எருக்கலங்காவோடை கண்டன் சாஸ்தாத்ரி கோவில் தான் இது. வாசிச்சுக்கோங்க, நான் தமிழ் வந்து அப்படி இப்படி படிப்பேன். அப்புறம் இது வந்து சூப்பராக இருக்குது, நிறைய புளி வந்து தொழிஞ்சிருக்கு பாருங்கள், டிராக்டர் மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்குது. அங்கே ஒரு குண்டு இருந்துச்சு, ஆக்சுவலி கார்த்து விழ போயிட்டான். ஸோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், என்னுடைய ஹஸ்பண்ட், பசங்க எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க. நான் அப்படியே வந்து காமிக்கிறேன். இங்கே வந்து நாவல் பழமும் அந்த மாதிரி தான், நிறைய நாவல் பழம் நிற்குது. நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஆக்சுவலி நாவல் பழம் மரம், நிறைய கிடக்குது நாவல் பழம். புளியெல்லாம் கொத்து கொத்தாக கிடக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக செளியாக இருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே கால் வச்சதுமே புதஞ்சு புதஞ்சு போகுது, நல்லா செளியாக இருக்கு. வரணும், எதுவும் ஏதோ களைஞ்சு அண்டியும் களைஞ்சு அண்ணான மாதிரி போயிட்டுருக்கிறது தான் நான் என்னோடய ஹஸ்பண்டு. இங்கே பாருங்கள், நாவல் பழம்லாம் நிறைய இருக்குது, நிறைய 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 பழுத்து 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 கிடக்குது. இங்கே பாருங்கள், இந்த சாமி நல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன கிளிப்பு வந்து நான் எடுத்தேன், உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஹாய் பரா. ஓ, உங்களை வீடியோவில் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல சாட்டேன், நீயே மிண்டு வீடியோ எடு. நான் வந்து ஒருக்கே பறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இஷ்டம் போல் புளி மக்களே, நிறைய புளி. பட் இது கோவில். இங்கே பாருங்கள், சாமி உள்ளே இருக்குது. சாமி நீங்களே பார்த்துக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க, எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க எல்லாரும். ஸோ அவடையும் இப்படியே அங்கேருந்து இப்படியே சுற்றி வருவாங்க, நான் இங்கேருந்து இப்படியே சுற்றி போகிறேன். சரி, அங்கேயும் கூட காமிச்சு தரேன். எந்திர மக்களா, சாமி. ஸோ என்னுடைய ஹஸ்பண்டோடைய தங்கச்சி, என்னுடைய ஹஸ்பண்டோடைய அம்மாவோடைய தங்கச்சி பொண்ணு, என் மாமியாரோட தங்கச்சி பொண்ணுக்கு தான் மேரேஜ் முடிச்சு ரிசப்ஷன். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா இருக்காங்களா. ஆமாம், ஒரே தொழில் மக்கள், அது உண்டான. ஸோ பிரசாதம் எடுத்துக்கோங்கோ. நான் வந்து குங்குமம் எடுத்துக்கோங்க. ஸோ அழகாக இருக்குல்ல அம்மன், அம்மனை குங்குமத்தினால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கால் வைக்கதான் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் நேரம் இங்கே அது பாரு கருப்பசாமி. இங்கே என்ன சாமி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா. இங்கே பாருங்க, ஸ்ரீ மாடன் தம்புரான்னு சொல்லிட்டு மாட சாமி இருக்குதுங்க. ஸோ இதா, ஸோ அப்படி வந்து சும்மா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிக்கு காமிக்கலாம். எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வந்திருக்கேன் நாகர்கோவில் வரும்போது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு கிளிப் காமிக்கலாம்னு நினச்சேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன கிளிப்பு மேலே இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களோட மாரி இதை விடைபெறுவது உங்கள் நான் சரணியா. டாடா பை காய்ஸ், பை கிளிங், பார்த்து பை பரம், பை காய்ஸ், பை போடுறேன். கேமரா தாடா. சரி, பாய் பரமகளா.
அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்ச மக்களே, எனக்காக என்னோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக விரும்பி பார்த்து எல்லாருக்கும். ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸுக்கெல்லாம் இப்போ கமெண்ட் பண்ணுறது இல்லை, இப்போ வீடியோஸ்க்கு தான் ஷார்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவேன், இப்போ பண்ணுறது இல்லை கொஞ்ச நாளாக. ஸோ என்னோடய வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் பிஸி ஆகிட்டோம். ஸோ வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு. ஷார்ட்ஸும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. என்னோட வீடியோஸ்க்கு எனக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேலே நேரோட சந்திக்கலாதவரை உங்களை பெரிய பெருவிதங்கள் நான் சரணியா, நல்லா காத்தடிக்குது. ஸோ டாட்டா. இது ஆக்சுவலி அங்கே வச்சு நாங்கள் வந்து ஃபேமிலி எடுத்த சின்ன கிளிப். எங்களுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி இடம் பார்க்கும்போது சரி ஒரு கிளிப் எடுக்கலாம்னு ஒரு ஆசை வருவோம்ல. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து எடுத்த ஒரு சின்ன கிளிப். நல்லா இருக்குல்ல, கியூட்டா மக்களை. இப்போ பாருங்கள், நான் வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்தேன், இந்த சின்ன கிளிப்பும் காமிக்கிறேன். இப்போ அவங்க வீட்டில் வந்தோமா பாருங்கள். எங்கள் ஊர்னு சொன்னாலே மலை பிரதேசம் தாங்க, அதனால தான் எங்கள் ஊரில் வந்து எனி டைம் நல்ல மழை இருக்கும். இங்கே பாருங்கள் என்ன கிளைமேட்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த பாறையில் வந்து வெயில் அடிக்குது, நேராக ஆப்போசிட் பாருங்கள் சரியான மழை போயிது. பாருங்கள் மேகம் தொடர இடத்துல இங்கே தெரிய மாட்டேங்குதே, மேகமாக இருக்குது. ஆனால் இந்த இடம் நம்ம சைடு தான் அது, நம்ம பேச்சு மாற ஐயோன்னு ஊர் சொல்லக்கூடாது, நம்ம சைடு தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சரியான வெயில் இங்கே. ஸோ அப்படி இந்த ஒரு கிளிக்கும் வந்து இடையில வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ நல்ல நேச்சராக இருக்குது, மேகம்லாம் அப்படியே சரசையாக கருத்துருக்கு. இதிலும் வித்தியாசம் நோக்கு, இவட வெயில் அவட இது கருத்திரி. இந்த கிளைமேட் நல்லா இருக்கா தான் எடுத்தேன். மழை பெய்யுது, மழை பெய்யுது, அதுன்ற இடையில மழை இல்லை, அதுன்ற அப்புறத்து மழை. ஸோ நல்லா இருக்கு. ஓகே மக்களே, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல. சரி, சின்ன ஒரு கிளிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுக்கு. இதுன்ற பேர் சிட்டுக்குருவி. அங்கே பாருங்கள், நீங்கள் தெரியலைல்ல, இப்போ பாருங்கள் தெரியும், சின்னதாக இருந்து விளையாடுதுங்க பாருங்க. ஆக்சுவலி அங்கே மழை பெய்யுறது இல்லை, அதோட சார் வந்து எங்களுக்கு இங்கே வரைக்கும் அடிக்குது. இங்கே பாருங்க, அடிக்கணும்டா சிறிய சாரில். இங்கே பாருங்க சிட்டுக்குருவி, அழகாக இருக்குல்ல, கொஞ்சம் சின்ன குருவி. ஸோ அழகாக இருக்கு அதுங்க பாருங்க. ஸோ அங்கே மழையோட அந்த பிசுறு இருக்குல்ல, அப்படின்னா என்ன சொல்ல, அந்த தூரல் தூரல் சின்ன 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 தூரல் வந்து இங்கே வரைக்கும் அடிக்குது, இங்கே ஃபேஸில் வரைக்கும். ஸோ அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு அந்த ஏரியாவில். நான் ஊட்டி போக வேணாம், இங்கே நீ நல்லா காற்று பாருங்க, அக்கா எப்படி பறக்கிறா பாருங்க. இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, இப்போ வந்து மழை பெய்யுது, இதில் வந்து வெயில் அடிக்குது. இப்போ பாருங்கள் மழை பெய்யுது அந்த இடம், இந்த இடம் பாரு லைட்டாக வெயில் அடிக்குது, அங்கே வந்து மழை பெய்யுது. ஸோ பாருங்கள் இந்த கிளைமேட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துருக்குது, மேலேயும் மேகம் மூட்டை இருக்குது. ஸோ நல்லா இருக்குது கிளைமேட். அங்கேயும் பாருங்கள், அங்கே ஒரு மலை இருக்குது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பெஞ்சிட்ருக்கு. அங்கே மழை ரெயின், அப்புறம் வெயில், அப்புறம் மழை. ஆமாம், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இருக்குன்னு. அது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப். எனக்கு அந்த நேச்சர் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. எங்கள் கன்னியாகுமரிக்கு வந்து பெருமை இந்த மாதிரி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒட்ட கூட்டங்க விளையாடுது. ஸோ எங்கள் ஊருக்கு இது வந்து ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி. ஆமாம், உங்கள் யாரில் இந்த மாதிரி ஊரில் வந்து ரசிச்சிருக்கீங்க? சிட்டில இருக்கிற நிறைய பேர் வந்து ரசிப்பீங்கள்ல, யாரெல்லாம் ரசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து இந்த குழியெல்லாம் தோண்டி இந்திரி நாலு வழி நாலு வழி சாலை மாதிரி நல்லா இருக்கிற குளத்தை வர தோண்டி இது பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கும் தண்ணி பட்டாக்குறை தான் தோணுது. ஸோ நேச்சர் நல்லா இருக்குது. என்ன ஒன்றும் வயலில் தான் அங்கே பார்த்தோம், கிளிக் எடுக்க முடியலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிற சின்ன கிளிப்பு. ஸோ இன்னொரு வீடியோ சொல்லிக்கலாமா? டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மேலே சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. சரியா, இந்த கிளிப்பில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சரியா. டாட்டா.